ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த விஸ்கோ யூ ஃபார் யூ சேனல். நான் உங்கள் விஸ்கே. இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கான மேட்ச் ரிவ்யூவும், அதே மாதிரி இன்றைக்கி நடக்க போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மேட்ச் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவல் மேட்ச் தான் சொல்லணும். உண்மையாக சூப்பராக போச்சு அந்த மேட்ச்சு. கடைசி வரைக்கும் த்ரில்லராகவே போச்சு. பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நிலைமையில் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. உண்மையாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து ஜெயிச்சாங்க தான் சொல்லணும். கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 4 ரன் தேவைப்படாதுன்னா கார்த்திக் தியாகி ஒரு வேறு லெவல் ஸ்பெல் போட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டாருந்தான் சொல்லணும். அப்புறம் இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு வேறு லெவல் மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சன்ரைசர்ஸ்க்கு வந்து வால்வா சாவான்ற மேட்ச் மாதிரி தான். 7 மேட்சில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இனிமேல் ப்ளே ஆஃப்க்கு அங்கே உள்ளே வரணும்னா கண்டிப்பாக எல்லா மேட்ச்சுமே ஜெயிச்சாகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான பிளேயரான பாரிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டூவில் ஆடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்ராஜன் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கோவிட் பாசிட்டிவ்னால அவரும் ஆட மாட்டார். அவர் கூட க்ளோஸாக இருந்த காரணம்னா விஜய் சங்கரும் இந்த மேட்ச் ஆட மாட்டார். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்துன்னு வைங்களேன், டெல்லி கேபிட்டல்ஸ் 2 சீசனும் வேறு லெவலில் அமைச்சா. இந்த சீசன் சொன்னால் உண்மையே வேறு லெவலில் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த ஃபேஸில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ரிட்டர்ன் கொடுக்குறா. இது அந்த டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. இப்போ அந்த ரெண்டு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லி வந்து கம்ப்ளீட்லி வேறு லெவல் தான் சொல்லணும். இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா தவான், ஸ்ரேயாஸ் ஐயர், பிரித்யுஷா, ரிஷப் பந்த், ஹெட்மயர், ஸ்டோனிஸ், அஸ்வின், ரபாடா, நாட்ரிஜே, மிஸ்ரா அண்ட் ஆவேஷ்கான். அதே மாதிரி சன்ரைசர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார்னர், விருதுவன் சஹா, வில்லியம்சன், மனிஷ் பாண்டே, அப்துல் சமத், ஜெகதீஷா சுஜித், ரஷித் கான், ஹோல்டர் இல்லைன்னா நபி, இந்த ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார், கலீல் அஹமத், அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா. உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் கம்பேர் பண்ணி இப்போது டெல்லி வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. பட் சன்ரைசர்ஸ்க்கும் பவுலிங் நல்லாயிருக்கு. இப்போது அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. லாஸ்ட் ஃபேஸில் இந்த டென்ஷன்லாம் இப்போ இல்லை அவங்களுக்கு. ஸோ இது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் வாட்ச். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐபிஎல் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, பை பை.